இந்தியா 2021-22 நிதியாண்டில் 417.81 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு வருடாந்திர சரக்கு ஏற்றுமதியை எட்டியுள்ளது. இதுவரையிலான வருடாந்திர ஏற்றுமதியில் இதுதான் அதிகம் என்பதுடன் முந்தைய நிதியாண்டுக்கான ஏற்றுமதி மதிப்பான 291.81 பில்லியன் அமெரிக்க டாலர்களை விட 43.18 விழுக்காடு அதிகமாகும். இந்தியாவின் மாதாந்திர சரக்கு ஏற்றுமதி 40 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியது இதுவே முதல் முறை. மார்ச் 2022 40.38 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. இது மார்ச் 2021 உடன் ஒப்பிடுகையில் 14.53 விழுக்காடு அதிகம். ஏப்ரல் 2021 முதல் மார்ச் 2022 வரையிலான பெட்ரோலியம் அல்லாத ஏற்றுமதிகளின் ஒட்டுமொத்த மதிப்பு 352.76 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. இது ஏப்ரல் 2020 முதல் மார்ச் 2021 வரை ஒப்பிடுகையில் 32.62 விழுக்காடு அதிகமாகும். ஏற்றுமதியில் பொறியியல் பொருட்கள் 111.63 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடன் முதலிடத்தில் உள்ள நிலையில் ஏப்ரல் 2020 மார்ச் 2021 உடன் ஒப்பிடுகையில் 26.72% அதிகரித்துள்ளது. 2021-2022 ஆண்டிற்கான விவசாய பொருட்களின் ஏற்றுமதியும் 50 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியது. இது விவசாய ஏற்றுமதியில் இதுவரை எட்டப்படாத அதிகபட்ச மதிப்பாகும். அரிசி 9.65 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும், கோதுமை 2.19 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும், சர்க்கரை 4.6 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் ஏற்றுமதியானது இந்த வரலாற்று சாதனைக்கு பங்களித்தது. கோதுமை முன்னெப்போதும் இல்லாத வகையில் 273% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இது 2020-21 ஐ ஒப்பிடும் போது 4 மடங்கு அதிகம். வரலாற்று சிறப்புமிக்க, இதுவரை இல்லாத அளவுக்கு மிக அதிக அளவிலான ஏற்றுமதி புள்ளி விவரங்கள் தற்சார்பு இந்தியாவின் ஆற்றலை காட்டுகின்றன.